சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த ஒரு பிரபலமான சீரியல் இப்போ முடிவுக்கு வரப்போதுங்க. இதை கேட்டால் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக அதிர்ச்சியாக போகிறீங்க அப்படிங்கிறதுல டவுட் கிடையாது. சரி, என்ன சீரியல் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், சன் டிவியில் வர எல்லா சீரியலுக்குமே எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்தளவுக்கு சூப்பராக வந்து கதையை கொண்டு போவாங்க இல்லையா. அந்த மாதிரி மதிய ஸ்லாட்டில் போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் பாண்டவர் இல்லம். இந்த சீரியலுக்கு நிஜமாகவே எக்கச்சக்க ஃபேன்ஸ் இருக்காங்க. அவ்வளோ அழகாக கதையை கொண்டு போயிருப்பாங்க, ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் இல்லையா. இந்த சீரியல் டிஆர்பிலையும் ஓரளவுக்கு நல்ல ரேட்டிங் தான் வாங்கிட்டு இருந்து இப்போ வந்து இந்த சீரியலை முடிக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நீ டெலிகாஸ்ட் ஆகிறது மட்டும்தான், அதுவும் ஆகி முடிச்சிருச்சுன்னா பாண்டவர் இல்லம் ஃபுல்லாக சாப்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அஃபிஷியலான நியூஸ் தான். அதாவது கிருத்திகா அண்ணாமலை இருக்காங்க இல்லையா, இந்த சீரியலில் நடிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து அதாவது கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரோடையும் சேர்ந்து இந்த கேக்லாம் கட் பண்ணி அந்த பூசணிலாம் சுற்றுவாங்க இல்லையா முடிஞ்சதும், ஸோ அதெல்லாம் பண்ணி அந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணி நிறைய எமோஷ்னலான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். இந்த சீரியல் வந்து 1216 நாள் வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நிறைய மக்களோட அன்பை வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த சீரியல் இவ்வளோ தூரம் கொண்டு போனதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது இப்போ எதுக்கு நீங்கள் பாண்டவர் இல்லம் சீரியல் முடிக்கிறீங்க, நல்லா தானே போயிட்டுருக்குது, வேறு மாதிரி கதையை கொண்டு போங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பட் இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இதோட நிறுத்திக்கிறதான் நல்லது, ரொம்ப ஜவ்வாட்டை எழுத்துட்டு போனால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. பட் எது எப்படியோ முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ரீப்ளேஸ் பண்ணி வேறு எந்த சீரியல் வரப்போகுது அப்படிங்கிறலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே, பாண்டவர் இல்லம் சீரியல் நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்கு இந்த சீரியல் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும், இந்த சீரியலை நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறீங்க, அண்ட் இந்த சீரியலில் யாரோட கேரக்டர் ரொம்ப பிடிக்குங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.